ஃபில்மிக் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜித்து. டோன்ட் மிஸ் இட் செக்ஷனில் உங்களை மீட் பண்ணல ரொம்பவே சந்தோஷப்படுறேங்க. டோன்ட் மிஸ் இட்ல பார்த்தீங்கன்னா உலக சினிமாலே சிறந்த சினிமா பற்றி பார்த்துட்டு இல்லையா? இன்றைக்கும் ஒரு சூப்பரான ஒரு சினிமா பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். டோன்ட் மிஸ் இட் செக்ஷனில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய படம் ஏ ஷார்ட் ஃபிலிம் அபவுட் லவ். லவ்னு சொன்னுமே எல்லாருக்குமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு அழகான நினைவுகள் எல்லாமே ஞாபகம் வரும். ஸோ இந்த லவ் மூவி பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி என்ன விஷயம் சொல்லுவோம் அப்படின்னா, நம்ம எல்லாருக்குமே வந்து லவ் நிறைய ஸ்டோரிஸ் இருக்கலாம். நிறைய நம்ம ஸ்கூல் காலேஜ் நிறைய லவ் ஸ்டோரிஸ் இருந்தாலும் சில பேத்துக்கு ஒன்று இருக்கும், சில பேத்துக்கு ரெண்டு மூணுனா இருக்கலாம். ஆனால் எல்லாத்தையும் தாண்டி ஃபஸ்ட் லவ்னு ஒன்று இருக்கு இல்லையா? அது எல்லா யாராலையும் வந்து மறக்கவே முடியாது. அந்த நம்ம அவங்கள வந்து ஒன் சைடாக லவ் பண்ணும்பொழுது அவங்களுக்கு வந்து எப்படியாவது அவங்களை இம்ப்ரெஸ் பண்ணணும்னு நம்ம நினைக்கும் பொழுது பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ அழகான விஷயங்களாக இருக்கு இல்லையா? ஸோ அப்படிப்பட்ட ஒரு கதையை சொல்கிறதா இந்த ஒரு படம். இந்த படத்தில் பார்த்திங்க அப்படின்னா ஹீரோ பார்த்திங்கன்னா 19 வயசு இருக்கார். அவர் வந்து ஒன் சைடாக லவ் பண்ணிருக்கிற விஷயம்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும். எப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, ஒரு வீட்டில் வந்து இருக்கார் இவர் பார்த்திங்க அப்படின்னா அலாரம் அடிக்குது. அலாரம் அடிச்சுனையுமே டக்குன்னு வந்து உட்கார்றாரு, டேபிளில் உட்காந்துட்டு அந்த டெலஸ்கோப்பில் வச்சு பார்க்குறாரு. என்னென்ன டெலஸ்கோப்பில் பார்க்குறாரு அப்படின்னு நம்ம அந்த பக்கம் பார்க்கும்பொழுது அந்த பக்கம் ஒரு அழகான வீடு, அந்த வீட்டில் பார்த்திங்கன்னா ஒரு பொண்ணோட வீடு அது வந்து தெரியுது. அந்த பொண்ணு உள்ளே வரா, உள்ளே வந்து உட்காந்துட்டு அவங்களோட வேலைகள்லாம் செய்கிறாங்க, திங்ஸ் எடுத்துக்கிறது அந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணி இவன் பார்த்து அதை ரசிச்சுட்டு இருக்கான். ஓகே அப்படின்னு நம்மளோட கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதிலே தெரியுது இவங்க தான் கதாநாயகி அப்படின்னு சொல்லிட்டு இப்படி அழகாக அவங்க ரசிச்சு இருக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா இவனுக்கு பேசணும்னு தோணுது. உடனே அந்த பொண்ணுக்கு கால் பண்ணிட்டு இது பண்ணால், ஏன்னா இவன் ஒன் சைடாக இருக்கான், இனி வரைக்கும் யாருன்னு சொன்னதுனால ஃபோன் பண்ணிட்டு பேசாமே இருக்கான். உங்களுக்கு என்ன தான் வேணும், ஏன் எனக்கு இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கீங்க, எப்போ பார்த்தாலும் கால் பண்ணுறீங்க பேச மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் கட் பண்ணிடுறான். என்னடா அது இப்படி சொல்லிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு உடனே மறுபடியும் ஃபோன் பண்ணிட்டு ஷாரி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணி வச்சிடறான். அதுக்கப்புறம் கால் வரல. அவங்களும் பார்த்திங்க அப்படின்னா எப்போ போல் ஒர்க்கு டயர்னால அவங்க எதிர்த்து சாப்பிட போகிறாங்க. அந்த பொண்ணு சாப்பிட்ற டைம் பார்த்து இவனும் சாப்பிட போகிறான். அந்த விஷயம் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். அந்த பொண்ணுக்காக வெயிட் பண்ணி அந்த பொண்ணு சாப்பிட்டதுக்கப்புறம் நம்மளும் சாப்பிட்லாம் அப்படின்னு நினச்ச விஷயம் நல்லா அழகாகவே இருக்கும். மறுநாள் காலையில் வந்து வெயிட் பண்ணுறோம், அதே மாதிரி பார்க்கலாம். அதே மாதிரி மறுநாள் நைட்டும் ஆகுது. மறுநாள் நைட் ஆனோடனே அலாரம் வந்து அலாரம் வச்சிருப்பானே, அலாரம் அடிக்குது டக்குன்னு வந்து அந்த இடத்துல பார்க்குறான். அந்த இடத்துல பார்க்கும்பொழுது பார்த்திங்க அப்படின்னா அந்த பொண்ணு வரா. அந்த பொண்ணு வர்றது மட்டும் இல்லாமல் கூட இன்னொரு பையனும் வரான். என்னடா அது இது புதுசாக இருக்கு, இந்த இன்னொரு பையன் யார் அப்படின்னு, இந்த பையன் யார் அப்படின்ற ஒரு விஷயம் உனக்குள்ளே மனசுக்குள்ளே ஒரு இதாகுது, குழப்பாகுது, ஒரு பொசசிவ் வருது. எப்போவுமே இவ தான் இருப்பா, திடீர்னு ஒரு பையன் வந்திருக்கான், அது இன்னார்த்திக்கு வந்திருக்கா அப்படின்னும், சரி இவங்க ரெண்டு பேர்த்தையும் நம்ம வந்து இது பண்ணி விடணும் அப்படின்ட்டு இருக்கேன். என்ன பண்ணுவான் அப்படின்னா கேஸ் ஏஜென்சி இருக்குல்ல அதுக்கு ஃபோன் பண்ணுவான். ஃபோன் பண்ணிட்டு இந்த மாதிரி இந்த இடத்துல வந்து கேஸ் லீக் ஆகுதுங்க, உடனடியாக வாங்க அப்படின்னு சொல்லிடுவான். அந்த கேஸ் ஏஜென்சியிலேருந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆளுகள்லாம் வந்துடுவாங்க. வந்து அந்த பொண்ணோட அட்ரஸ் வந்து அந்த பொண்ணோட அட்ரஸ் கொடுத்துருப்பான். அந்த பொண்ணோட வீட்டில் வந்து பார்த்துட்டு இங்கே அப்படி எதுவும் இல்லையே, யார் இப்படி சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் போயிடுவாங்க. உடனே பார்த்தீங்கன்னா இந்த அந்த பொண்ணும் அந்த பொண்ணோட பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்க இல்லையா, அவங்க இடத்துக்குள்ள ஒரு சண்டை வருது. எப்போ பார்த்தாலும் இந்த ஒரு ஏதோ பிரச்சனை வந்துட்டே இருக்குது நமக்குள்ளே, நம்ம ஏதாவது நம்ம ஹாப்பியாக இருக்கும்னு நினைக்கும் போது இந்த மாதிரி இதாகுன்னு சொல்லிட்டு அவன் சண்டை போட்டு வெளியே ஓடிடான். இவனுக்கு வந்து சந்தோஷம், பரவாயில்ல எப்படியோ நம்மளோட ஆள் வந்து தனியாக இருக்கா அப்படின்ற ஒரு விஷயம் தான், நம்ம எப்படியோ அவங்க அந்த பாய் ஃப்ரெண்டோட இந்த விஷயத்தை கெடுத்து விட்டுருவோம் அப்படின்ற ஒரு விஷயத்தில் சந்தோஷமாக இருக்காங்க. இப்படி இருக்கும்பொழுது பார்த்திங்க அப்படின்னா மறுநாள் வருது. மறுநாளும் பார்த்திங்கன்னா அலாரம் அடிக்கும் இல்லையா. இவனுக்கு வந்து அந்த லவ்வை எப்படி பார்த்துக்கும் அப்படின்னா அந்த டெலஸ்கோப் வழியாக மட்டும்தான் பார்த்துக்குவான். இவங்க ரெண்டுத்துக்குள்ள லவ் அப்படி தான் இருக்கும். ஆனால் அந்த பொண்ணுக்கு வந்து இவன் தான் லவ் பண்ணுறான், இவன் தான் வந்து பார்க்குறான் அப்படின்றது அது வரைக்குமே தெரியவே தெரியாதுங்க. சரி திடீர்னு பார்க்கும்பொழுது அந்த தண்ணிக்கு நைட்டு பார்த்தீங்கன்னா அப்படின்னா வந்திருக்கே அந்த பொண்ணு வந்து வெயிட் பண்ணி பார்ப்பான். இன்னும் அந்த பொண்ணு வந்திருக்கவே வந்திருக்காது. என்னடா அது இந்த பொண்ணு வரவே இல்லை, இன்னும் என்னாச்சு ஏதாச்சும் அப்படின்னு பார்க்கும்பொழுது இவனும் படுத்திருப்பான். டக்குன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் கழிச்சு அந்த பொண்ணு வரும். ஆனால் பொண்ணு வரது மட்டும் இல்லாமல் அந்த சண்டை போட்டுட்டு அழுதுகிட்டே வரும். அந்த பொண்ணு சாப்பிட்டுருவே இருக்காது. என்னடா அது இந்த பொண்ணு அழுகுது, முதல் டைமாக அழுகுதே, இப்படி ஆகிடுச்சே, என்ன ப்ராப்ளமாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இவன் பார்த்துட்டே இருப்பான். சரி ஓகே இது வந்து நம்ம நேரில் போய் கேட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவான் அப்படின்னா இவன் வந்து பால் பாக்கெட் வந்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போவான். அந்த பொண்ணை வந்து பார்க்குறதுக்காக பால் பாக்கெட் வந்து போடுறதுக்காக மறுநாள் அந்த வீட்லேயே போய் வேலை செஞ்சுட்டு பால் பாக்கெட் போடுவாங்க. பால் பாக்கெட் போகும்போது ரொம்ப நாள் தூரத்துலேருந்து பார்த்தவன் கிட்ட பார்க்கணும் இல்லை, அதுக்கு என்ன பண்ணுவான் அப்படின்னா பால் பாக்கெட் போட்டது மட்டும் இல்லாமல் இங்கே பாட்டில் பாட்டில் எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும் வேறு தான் இருக்கா அப்படின்னு போய் கேட்பான். அந்த பொண்ணு வந்து போய் எடுத்துகிட்டு வந்து தரும். அந்த டைமில் அவன் கிட்ட இருந்து பார்க்கும்பொழுது ரொம்பவே அழகாக இருக்கும். ரொம்ப நாள் தூரமாக இருந்து பார்த்தவன் திடீர்னு நீ கிட்ட பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷத்தில் இருப்பான். அப்படியே போகுது. அந்த தண்ணிக்கு நைட்டு இந்த மாதிரி ஆயிடுச்சா, அழுதுகிட்டே இருக்கும்பொழுது சரி என்ன தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் வந்து பால் பாக்கெட் போடும்பொழுது அவன் வந்து ஒரு மணி ஆர்டர் ஒரு சீட் மாதிரி ஒரு ரெசிப்டை வந்து போட்டு போயிடறான். உண்மையிலே அவனோட வேலை என்ன அப்படின்னா ஒரு போஸ்ட் ஆஃபீஸில் வேலை செய்கிறதா வேலை. சரி நம்ம பால் பாக்கெட் போட்டு நம்ம கிட்ட பார்த்துட்டோம், அவளை நம்ம இருக்கிற இடத்துக்கு வர வைப்போம், அங்கே இடத்துல நம்ம பேசலாம் அப்படின்னு நினச்சிட்டு அந்த ஒரு ரெசிப்ட் மாதிரி போட்டு போயிடுவான். அந்த பொண்ணு அதை பார்த்துட்டு சரி ஏதோ மணி ஆர்டர் நமக்கு வந்திருக்கு போல், சரி நம்ம போய் பார்ப்போம் போஸ்ட் ஆஃபீஸில் போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வருது. அங்கே போய்
வேற ஒரு ஆஃபீஸர்கிட்ட கேட்குது, இல்லை உங்களுக்கு மணி ஆர்டர் வரல, இது வந்து ஒரு பொய்யான ஒரு ரசீது அப்படின்னு சொன்னி அவளுக்கு கோவம் வருது. என்னை பார்த்தா எனக்கு என்ன ஃபுல் மாதிரி தெரியுதா, நான் வந்து இங்கே இதை எடுத்துகிட்டு வந்திருக்கேன், பணம் இல்லைன்னு சொல்கிறீங்க, நீங்கள் ஏமாத்துறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டு அவள் கிளம்புறா. அந்த டைமில் இந்த பையன் போயிட்டு, இல்லை இல்லை அது உண்மையான விஷயந்தான், நான் தான் அந்த ரெசிப்ட் போட்டேன் அப்படின்னு, வாட் நீயா போட்டேன், எதுக்கு போட்டேன் அப்படின்னு, இல்லை எனக்கு உன்னை பார்க்கணும்னு தோணுச்சு அதனால தான் அப்படி போட்டேன் அப்படின்னு சொல்லி இம்ப்ரெஸ் பண்ண பார்க்குறேன். நீ எதுக்கு என்ன பார்க்கணும் அப்படின்னு, இல்லை நான் வந்து நேற்று நீ வந்து அழுதுட்டு போனேன், அது எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு அதனால தான் உன்னை பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னு, எனது நான் அழுது நான் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி போனவே திரும்பி வந்துட்டு, நான் அழுது விஷயம் உனக்கு எப்படி தெரியும், என்னாச்சு அப்படின்னு சொல்லும்போது தான் இவன் வந்து பக்கத்து வீட்டில் இருந்ததும் அந்த டெலஸ்கோப் வழியே அவன் பார்த்துட்டு இருக்கிற விஷயம்லாம் அந்த பொண்ணுக்கு தெரிய வருது. ஸோ இந்த தெரிஞ்சினுமே அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. வீட்டுக்கு போனுமே பார்த்திங்க அப்படின்னா இவனும் அந்த அலாரம் வச்சு உடனே டக்குன்னு அந்த பொண்ணு வருவா அவளை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வெயிட் பண்ணிட்டுருக்கான். இந்த பொண்ணு என்ன சொல்லிடுவா அப்படின்னா, அந்த பாய் ஃப்ரெண்டை கூப்பிட்டு இந்த மாதிரி பக்கத்து வீட்டிலேருந்து டெலஸ்கோப் வழியாக என்னை ஒருத்தன் பாய்ச்சி பண்ணிட்டே இருக்கான், என்ன நீ போய் பார்த்துனியும் அவன் பாய் ஃப்ரெண்ட் வந்து மறட்டுவான், என்னடா பண்ணுறக்கா வெளியே வாடா அப்படின்னு சொல்லணுமே, இந்த மாதிரி டெலஸ்கோப்பில் வழியாக பார்த்துருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு அடி வச்சுட்டு இனிமேல் நீ பார்க்கவே கூடாது அவள் ஏழு அப்படின்னு சொல்லிட்டு அவள் போயிடறான். இவனுக்கு ரொம்ப சோகமாயிருது, என்னடா இவன் வந்து இது பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு, சரி மறுநாள் வந்து பால் கிட்டே போய் பார்க்கணும் இல்லையா, பால் பாக்கெட் போடுறக்கா போடா, இவன் மூஞ்சில் வேறு அடியில் வாங்கியிருக்கான், போய் பார்த்துனி ஏன் இப்படி செஞ்ச, உனக்கு என்ன தான் வேணும், எனக்கு கால் பண்ணி டார்ச்சர் பண்ணுற, என் பாய் ஃப்ரெண்ட் வந்தானா, இந்த மாதிரி ஏதோ டிஸ்டர்ப் பண்ணி நான் அவாய்ட் பண்ண, உனக்கு என்ன தான் வேணும்னு சொன்னாலுமே இந்த மாதிரி ஐ லவ் யூ அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறான். எனது ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு ஒரு ஷாக் ஆகுது, என்னை பார்த்து ஏன் இப்படி திடீர்னு சொல்கிற அப்படின்னா, சரி உனக்கு என்ன வேணும் அப்படின்னு, நான் வேணுமா இல்லை என் கூட டேட் போகணுமா, இல்லை உனக்கு என்ன தான் வேணும், கிஸ் வேணுமா அப்படின்னு சொல்லணுமே, எனக்கு எதுவுமே வேணாம்னு சொல்லிட்டு ஓடிடுறான். போயிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்பி ஓடிடுறான், எனக்கு வந்து உங்க கூட ஐஸ்கிரீம் ஷாப் வந்து போகணும், உங்க கூட ஐஸ்கிரீம் சாப்பிடணும் அப்படின்னு சொன்னி அவர் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிறான், என்ன அது இதை போய் கேட்குறான் அப்படின்னு சொல்லி, சரி ஓகே நம்ம போகலாம் அப்படின்னு சொல்கிறான். இவனுக்கு வந்து ரொம்ப குஷி தாங்கலை, ஏன்னா நம்ம லவ் பண்ணுற பொண்ணை பார்க்குறதே பெரிய விஷயம், பேசுகிறதே அதை விட பெரிய விஷயம், அந்த பொண்ணோட உட்காந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்றது அதை விட பெரிய விஷயமாச்சு, ரொம்ப குதூகலமாயிடுறான். சரின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேர் போகிறாங்க ஐஸ்கிரீம் ஷாப்பில் பேசுகிறாங்க. அப்போ தான் என்னோடய விஷயம்லாம் சொல்கிறான், ஏன் என்ன இவ்வளோ எவ்வளோ நாளாக நீ பார்த்துட்ருக்க, உனக்கு அவனை ஏன் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு கேட்கும்பொழுது, இல்லை எனக்கு வந்து நான் வந்து உன்னை ஒரு வருஷமாக பார்த்துட்ருக்கேன், டெலஸ்கோப்பில் தான் பார்த்துட்ருக்கேன், நீ வருவேன் துருன்னு எதாவது பண்ணுவேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும் சில விஷயங்கள், அதனால தான் உனக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொன்னோன்னே, சரி உன்னை பற்றி சொல் அப்படின்னு, இல்லை எனக்கு அம்மா அப்பா யாருமே இல்லை, நான் ஒரு அனாதை அப்படின்னு, இப்போ நீ யார் வீட்டில் இருக்க அப்படின்னு அந்த பொண்ணு கேட்குறா. நான் வந்து என்னுடைய ஃப்ரெண்டு வீட்டில் தான் இருக்கேன், நானும் அவனும் ரொம்ப க்ளோஸு, ஆனால் அவன் வந்து ஆர்மிக்கு போயிட்டான், அதனால் அவன் அம்மாவை பார்த்துக்கிறதுக்கு யாரும் இல்லைனாலும் நான் அவன் அம்மா பார்த்துட்ருக்கேன், நான் அந்த ரூமில் இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவளுக்கு ரொம்ப ஒரு பரிதாபமாயிருது. ஐயோ நம்மளை மாதிரியே இவனும் இருக்கானே, ஏன்னா அந்த பொண்ணுக்கும் யாருமே இருந்திருக்க மாட்டாங்க, ஸோ எந்த சோர்ஸ் இல்லைனால தான் அவள் பசங்களோட இருந்திருப்பான். ஸோ ஓகே நம்மளை மாதிரியே இருக்கான்னு சொன்னி, ஓகே வா என்னோடய வீட்டுக்கு போகிறான் அழைச்சிட்டு போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு கூப்பிட்றான். இவனும் போகிறான், ரெடி ஆகிட்டு போகிறான், ஒரு கிஃப்ட்லாம் ரெடி பண்ணிட்டு போகிறான். அந்த இடத்துல போகும்போது ஒரு ஷாக்கிங்கான ஒரு விஷயம் வருது, என்ன அப்படின்னா, இந்த கிஃப்ட்டை வாங்கிக்கிறதுக்கு நான் வந்து அருகதே இல்லை அப்படின்னு சொன்னி, என்ன நீ சொல்கிற அப்படின்னு சொன்னோன்னே, ஆமாம் உனக்கு தெரியும் இதுக்கு முன்னாடி ஒரு பையன் வந்திருக்கான் அப்படின்ட்டு, ஆமாம் இது அவன் மட்டும் இல்லை இது மாதிரி நிறைய பசங்க வருவாங்க அப்படின்னு சொன்னி இவனுக்கு தூக்கி வாரி போட்டுருது. இருந்தாலும் என்னன்னா அதில் ஐ லவ்யூ சொல்கிறான், என்னது இப்போவும் ஐ லவ்யூ சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையை பிடிக்கிறான். பிடிச்சுனுமே இவனுக்கு ரொம்ப நர்வஸ் ஆயிடுது, பயத்தில் அவன் விட்டுட்டு ஒடியாந்துறான். ஒருவேளை நம்மளை பற்றி தவறாக நினச்சிட்டா போல அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு என்ன பண்ணுவோம் அப்படின்னா, சாரி மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு அவளோட இடத்துலேருந்து இந்த மாதிரி ஒரு சாட் மாதிரி காட்டும், ஆனால் அவன் வந்து இருந்திருக்க மாட்டான். சரி ஏதாவது என்ன ஆயிருக்கும் எதா இருக்கும்னு சொல்லிட்டு இவன் அந்த பொண்ணு என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அந்த வீட்டுக்கு வந்து அந்த பையனோட வீட்டுக்கு வந்து பார்க்கும். அந்த வீட்டுக்கு பையனோட அந்த வீட்டுக்கு வந்தோடனே அவங்க அம்மா இருப்பாங்க, சொல்லுங்கள் வாங்க உள்ளே வாங்க அப்படின்னு அந்த பொண்ணு வரவேற்பாங்க. அங்கே போய் பார்த்தோன்னே இங்கே ஒரு பையன் இருப்பானே அவன் இல்லை அப்படின்னா, அவன் இல்லை எங்கே அப்படின்னா, அவன் ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போயிருக்கோம்னா, இன்னும் ஹாஸ்பிட்டலா என்னாச்சு அப்படின்னா, இல்லை ஒரு சின்னது அப்படின்னு சொல்லிட்டு நீ அவனை பார்க்க வேணான்னு சொன்னான், அவனே வருவானா அப்படின்னு சொன்னான். அப்போ தான் வந்து அந்த பொண்ணு வந்து கேட்குறான், அந்த பையனோட பேர் என்ன அப்படின்னு கேட்குறா, தாமைக்கு அப்படின்னு சொல்கிறான். ஓ தாமைக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவள் வீட்டுக்கு போயிடுறான். வீட்டுக்கு போயிட்டு பார்த்தோன்னே இவன் எப்படியோ வந்துடுவான் அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் வந்து வெயிட் பண்ணுறா. வெயிட் பண்ணிட்டு இந்த பையன் எப்படி அந்த பொண்ணை பார்க்கும்போது அந்த டெலஸ்கோப்பில் பார்த்தானோ அதே மாதிரி அந்த பொண்ணும் அவள் வீட்டில் இருந்துட்டு இவன் வருவான் இல்லையான்னு டெலஸ்கோப்பில் பார்க்குறா. ஒரு நாள் ஆச்சு ரெண்டு நாள் ஆச்சு வரவே இல்லை. சரி ஏதாவது அவன் ஆஃபீஸில் தான் இருப்பான்ல, அவன் ஆஃபீஸில் போய் பார்க்கலாம் போஸ்ட் ஆஃபீஸ்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கும் போய் பார்க்குறான். அவனோட இடத்துல மட்டும் க்ளோஸ்டுன்னு போட்டிருக்கு. இவளுக்கு ரொம்ப வருத்தமாயிடுது, ஐயோ என்னமோ இருக்குமோ எதோ இருக்குமான்னு சொல்லிட்டு மறுபடியும் வீட்டுக்கு வந்து பார்க்குறா. வீட்டுக்கு வந்து பார்த்தோன்னே அம்மாவிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி வந்து அவனுக்கு வந்து அடிபட்டு இருந்து இந்த இடத்துல தான் இருக்கான் அப்படின்னு சொன்னே, அவன் ஹாஸ்பிட்டலேருந்து வந்துடுறான் அத்தனைக்கு சாயந்தரமே வந்தனுமே. அப்போ தான் வந்து இவன் வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருக்கா, இவன் வந்து வருவானா வரமாட்டானா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும் பொழுது லைட்டாக அசைவு தெரியுது. அசைவு தெரிஞ்சனுமே ஒரு சந்தோஷம் நிலையில் இருந்ததுன்னு, ஓகே வந்துட்டான் பண்ண சொல்லி அவசரமாக வீட்டுக்கு வரா. வீட்டுக்கு வந்தோடனே அவன் அம்மா வந்து, இல்லை அவனை தொந்தரவு பண்ண வேணாம், அவன் வந்து ரெஸ்ட் எடுக்கிறானே, இல்லை நான் அவனை பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்துட்டு அவன் வந்து படுத்துங்கிட்டு இருக்கான். அந்த இடத்துல அவளுக்கு ஆறுதலாக பார்த்திங்க அப்படின்னா தடவி கொடுக்குறான். ஸோ இதோட பார்த்திங்க அப்படின்னா அந்த லவ் ஸ்டோரி அழகாக வந்து முடிவடையுது. ஸோ இந்த இந்த இதில் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, இவன் ஒன் சைடாக லவ் பண்ணிருக்கான் அந்த பொண்ணை, அந்த லவ் பண்ணிருக்கும்போது இவங்க ரெண்டு பேர்
பேசிக்கு அதை போது டெலஸ்கோப் வழியாக தான் பார்த்துட்டு இருப்பான். அதே மாதிரி அந்த பொண்ணும் லவ் வரும்பொழுது பார்த்திங்க அப்படின்னா டெலஸ்கோப் வழியாக அவன் இவனை வருவாடா இல்லையா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்க விஷயம் ரொம்பவே அழகான விஷயமா இருக்கும். இரண்டாவது விஷயம் என்ன எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னா, லவ்வுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா முகமோ வேறு எதுவுமே தேவையில்லை, உண்மையான அன்பு மட்டும் போதும், அவங்க கேரக்டர் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நான் உண்மையாக தானே லவ் பண்ணேன், அந்த உண்மையான லவ் அந்த பொண்ணும் கொடுக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குற விஷயம் நியாயமானதானே. ஸோ அப்படி தான் அவன் எதிர்பார்த்துருப்பான், ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கும் அதை பார்க்கும்போது. இது எல்லாத்தையும் தாண்டி அந்த பொண்ணோட கேரக்டர் வந்து சரியில்லைன்னு அந்த பொண்ணே சொல்லுவாள், இந்த மாதிரி என்னோடய கேரக்டர் இதுதான் சொல்லும்பொழுது அவன் அதுக்காக எதிர்ப்பு தெரிவிக்காமையோ கோபம் பண்ணாமையோ அந்த தருணத்துலையும் அவன் இலவின்னு சொல்லுவான். அப்போ தான் வந்து இவன் வந்து நம்ம மேலே உண்மையாக லவ் பண்ணுறான் அப்படின்ற விஷயம் அந்த பொண்ணு உணர்ந்துக்குவா. இவங்க ரெண்டு பேரும் உணர்தல் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே அழகாக காமிச்சிருப்பார் டேரக்டர். இந்த படம் 1988 போலீஸ் மொழியில் ரிலீஸ் ஆயிருக்குங்க. இந்த படத்துடைய டேரக்டர் கிறிஸ்டோஃபுங்க. ஸோ இந்த படத்தை வந்து ரொம்பவே அழகாக காமிச்சிருப்பாங்க. இந்த படம் பார்க்கும்பொழுதே எல்லாருக்குள்ளேயும் இருக்கிற ஒரு ஃபர்ஸ்ட் லவ் வெளியே வந்திருக்கும், அதோட மெமரிஸும் ஞாபகம் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது இதில் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, டூ சைடாக லவ் பண்ணுவாங்க, ஒன்றா பேசிப்பாங்க, அந் அப்போ இருக்க சந்தோஷத்தை விட ஒன் சைடாக லவ் பண்ணும்பொழுது பார்த்திங்க அப்படின்னா அப்படியே லைட்டாக ஒரு ஓரமாக தான் பார்த்துட்டு போயிருப்பா அந்த பொண்ணோ பையனோ. ஆனால் அதை நினச்சி நம்ம வந்து ஒரு வாரம் தூங்காமல் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்போம். அது எல்லாத்தையுமே ஞாபகப்படுத்துகிற மாதிரி இந்த படம் இருந்திருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.